உலகெங்கும் உள்ள அனைத்து தமிழ் மக்களுக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோட என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த உலகத்தில் ரொம்ப அழகான டிராக்டர் எதுன்னு யாருக்கா தெரியுமா? எஸ் தமிழில் பார்த்துட்டு வந்திருப்பீங்க. இந்த உலகத்தில் ரொம்ப அழகான டிராக்டரை பற்றி தான் இன்றைக்கான முறையில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். அது என்ன டிராக்டர், அந்த கம்பெனி வந்து எங்கே இருக்குது, அது இந்திய நாட்டை சேர்ந்த கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு எண்ணற்ற கேள்விகளுக்கு இந்த வீடியோவில் உங்களுக்கு வந்து விடை கிடைக்க போகுது. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், வாங்க வீடியோ கொள்ள போகலாம். இப்போ தான் ஃபஸ்ட் நம்ம சேனலுக்கு பார்க்கணும்னா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இதே போல் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலோட இணைஞ்சிருங்க. ஸோ தம்ப்னெயில் பார்த்தவங்களுக்கு வந்து தெரியும் உலகத்தில் ரொம்ப அழகான டிராக்டர் எதுன்னு சொல்லிட்டு யாராவது வந்து யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? எஸ், உங்களுக்கான இந்த கேள்வி வந்து நான் இன்றைக்கி பதிலாக வந்து மாற்றிருக்கேன். ஸோ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறவர்கள் பார்த்தீங்கன்னா, இந்த உலகத்தில் ரொம்ப அழகான டிராக்டர் எது, அதை பற்றி தெளிவாக நம்ம வந்து பார்த்துடலாம். ஸோ இந்த ஒரு டிராக்டர் பார்த்திங்கன்னா இட்டாலியன் பேஸ்டு கம்பெனியாக வந்து பார்க்கப்படுகிறது. இவங்க வந்து பார்த்திங்கன்னா இவங்களுடைய டிராக்டர்களை வந்து ஒரு குறிப்பிட்ட சில வேலைகள், அதாவது பழத்தோட்டங்களுக்கு, திராட்சை தோட்டங்களுக்காகவே மட்டும் பிரத்யேகமாக வடிவமைக்கிறாங்க. அந்த வடிவமைப்பும் கலைநயத்தோடு சேர்ந்து இதோட தோற்றம் பார்த்திங்கன்னா இது வரைக்கும் இண்டஸ்ட்ரியிலே இல்லாத ஒரு டிராக்டரையாக இந்த வேர்ல்டே ஒரு சூப்பரான பியூட்டியான டிராக்டரை வந்து இதை வந்து வடிவமைச்சதுக்காக தான் இந்த லிஸ்ட்டில் வந்து நம்ம இதை வந்து எடுத்திருக்கோம். ஸோ டிராக்டரை பார்க்குற உங்களுக்கே தெரியும், என்னடா அந்த டிராக்டர் பார்க்கவே டிராக்டர் மாதிரியே தெரியல, எவ்வளோ அழகாக வந்திருக்கு. எஸ், அந்த டிராக்டர் கம்பெனியோட பேர் நான் இப்போ என்னென்னு சொல்லிடுறேன், அன்டானியோ கெராரோ. இதுதான் அந்த உலகத்தில் ரொம்ப அழகான டிராக்டர் கூடிய அந்த டிராக்டர் கம்பெனியோட பெயர். ஸோ இவங்க லோகோ எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா, குதிரை வந்து ரெண்டு குதிரையும் அப்படியே சுற்றிக்கிட்டு ரெண்டு குதிரை இணைச்சி அதை அப்படியே ஒரு சர்க்கிளில் வந்து ஓடுற மாதிரியான ஒரு தோற்றத்தில் வந்து இந்த லோகோ வந்து கொடுத்துருப்பாங்க. இது வந்து நம்ம இந்தியன் பேஸ்டு கம்பெனி கிடையாது, இது இட்டாலியன் கம்பெனி. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா பிரத்யேகமாக இந்த டிராக்டர்கள், இவங்க வடிவமைக்கிற டிராக்டர் எல்லாமே பார்த்திங்கன்னா முழுவதும் ஒயின்ஸ், அதாவது நம்ம வந்து ஒயின் சாப்பிடுவோம் பார்த்திங்களா, பழத்தோட்டங்களில் இருக்கக்கூடிய அந்த கிரேப்ஸ்லேருந்து. ஸோ அந்த ஒயின் கிரேப் யார்டுக்கு மட்டுமே இவங்க வந்து இவங்களுடைய டிராக்டர் வந்து வடிவமைச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட பல வருட காலமாக இவங்க வந்து இந்த சேவையில் வந்து இயங்கிக்கிட்டு இருக்காங்க. நான் முதல்ல சொன்ன மாதிரி இவங்க டிராக்டர்ஸ் எல்லாமே ஒன்று ஒன்றும் யூனிக்காக இருக்கும். இவங்களோட டிராக்டர் மாடல்ஸ் நான் இப்போ ஒன்றுனா உங்களுக்கு வந்து சொல்கிறேன். டிடிஆர் 3800 HST, டிக்ரி 3800, எஸ்ஆர்எக்ஸ் 500 5800, மேக் 4R, டோனி 8900 அப்படின்னு சொல்லிட்டு எண்ணற்ற டிராக்டில் ஒரு 8லேருந்து 9 டிராக்டர் வச்சுருப்பாங்க. இதை நீங்கள் பார்க்குறப்ப மெஸ்மரைஸ்ட் ஆகிடுங்க, உண்மையிலுமே இவ்வளோ பியூட்டியாக டிராக்டர்ஸ் வந்து இங்கே வடிவமைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இதை பார்க்குறப்ப வந்து தெரியும். இவங்களோட டிராக்டர்ஸுடைய ஸ்பெசிஃபிகேஷன் பற்றி தெளிவாக நம்ம வந்து பார்த்தலாம். ஹெச்பி பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 30 HP ஆரம்பித்து அபோ 120, அதுக்கு மேலே வரைக்கும் ஹையன் டிராக்டர்ஸ் இவங்ககிட்ட எல்லாமே அவைலபிளாக இருக்குது. இன்ஜினை பொறுத்தவரைக்கும் வந்து யான்மர் இன்ஜின் தான் வந்து பயன்படுத்துகிறாங்க. சூப்பர் சார்ஜர் CRD இன்ஜினும் 4 சிலிண்டர் 16 வால்வ் கொண்ட இன்ஜின் தான் இவங்க வந்து பயன்படுத்திட்டு இருக்காங்க. இது வந்து நான் பேசிக்கான ஒரு டிராக்டர் தான் உங்களுக்கு வந்து சொல்லிட்டு இருக்கேன். ஸோ டிரான்ஸ்மிஷனை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு 32 ஸ்பீட் சின்க்ரோமைஸ்டு கியர் பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் 16 ஃபார்வர்டும் 16 ரிவர்ஸ்க்கான சின்க்ரோனைஸ்டு ஷட்டில் கியரை உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. வெயிட்டை பொறுத்தவரைக்கும் கிட்டத்தட்ட 2 டன் வரைக்குமே இந்த வண்டி வந்து இருக்கக்கூடியது. அதே போல் பார்த்தா லிஃப்டிங் கெப்பாசிட்டியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து 2100 kg வரைக்குமே தூக்கக்கூடியதாக வந்து என்ன பண்ணியிருக்காங்க, இந்த வண்டியில் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த வண்டியில் இன்னும் சில ஃபீச்சர்ஸாக பார்க்குறப்ப ஆர்டிகுலேட்டட் சேசிஸ் வந்து ஃப்ரண்ட்டில் வந்து பயன்படுத்திருக்காங்க. அது என்ன ஆர்டிகுலேட்டட் சேசிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டிராக்டரை முதல்ல சொல்லிட்டால் பழத்தோட்டத்துக்கு வந்து பயன்படுத்துகிறாங்க. ஸோ ஒரு ஒயின் யார்ட்லேருந்து அடுத்த ஒயின் யார்டுக்கான போகிறப்ப பார்த்திங்கன்னா டிராக்டர் வந்து நம்ம ஊர் மாதிரி ஃபுல்லாக வந்து வளைச்சி வந்து போக முடியாது அப்படிங்கிறதுக்காக பார்த்திங்கன்னா அந்த ஃப்ரண்ட் சேசிஸ் மட்டும் பார்த்திங்கன்னா அழகாக வந்து வளைஞ்சு ஃப்ரண்ட் வீலோடு சேர்ந்து மூவ் ஆகும். ஸோ கேபின் தனியாக இருக்கும், ஃப்ரண்ட் சேசிஸ் தனியாக இருக்கும். ஸோ ஈஸியாக வந்து ஆப்ரேட்டர் வந்து வளைச்சி உள்ளே போயிட்டே இருக்கலாம். ஸோ நீங்கள் வீடியோ அதை பார்த்துட்ருப்பீங்க. அது மட்டும் அப்புறம்னா RGS பேட்டன்ட் கைட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அட்வான்ஸ் சிஸ்டம் வந்து பயன்படுத்துங்க. இதன் மூலியமாக நீங்கள் சேட்டலைட்டோட உங்கள் டிராக்டர் வந்து எப்பயுமே இணைஞ்சியாக இருக்கும், லிங்காக இருக்கும். நீங்கள் எந்த இடத்துல மருந்து அடிச்சிருக்கீங்க, எந்த இடத்துல அடிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் நீங்கள் ஒரு துல்லியமாக நீங்கள் வந்து இருந்து பார்த்துக்கலாம். 15 டிகிரி வந்து நல்லா வந்து உயரக்கூடிய ஒரு சேசிஸை வந்து பில்ட் பண்ணி வந்து கொடுத்துருக்காங்க. எவ்வளோ பெரிய மலை முகடாக இருந்தாலும் இந்த சேசிஸை வந்து நல்லா வந்து மேலே வந்து இழக்கூடியது. ஃப்ரண்ட் பலாஸ்ட் வெயிட் வந்து கொடுத்துருக்காங்க. LED முகப்பு விலகல் வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்ப்ரிங் டைப் சீட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது நம்ம JCPலாம் பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிங் டைப் சீட்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அதே போல் வந்து சீட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து கிட்டத்தட்ட 50 kgலேருந்து 130 kg இருக்கும் வெயிட்டை வந்து தாங்கக்கூடியது, ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் தான். அவை மட்டும் இல்லாமல் டஸ்ட் ப்ரொடெக்ஷன் சாம்பரை வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் லிஃப்ட்டு வந்து கொடுத்துருக்காங்க. சவுண்ட் ப்ரூஃப் கொண்ட ஒரு ஏசி 360 டிகிரி கேபினை உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஜாய்ஸ்டிக் கண்ட்ரோல் மூலமாக இந்த டிராக்டரை நீங்கள் தாராளமாக இழக்கலாம். ஸோ இந்த இன்றைக்கான வீடியோவில் இந்த உலகத்தோடைய மிக அழகான டிராக்டரான இந்த அன்டானியோ கெரரோ வந்து நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. இதில் வந்து இன்னும் சில டிராக்டர்ஸில் வந்து அவைலபிளாக இருக்குது. நீங்கள் இந்த வீடியோஸோட வியூஸை பொறுத்து, நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுறதை பொறுத்து அடுத்த பார்ட் நம்ம போடலாமா வேணாமாங்கிறது வந்து மென்ஷன் பண்ணுங்கள். இதே போல் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் எதாவது உங்களுக்கு வேணாலும் கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நல்ல கமெண்ட் இருக்க வீடியோ எடுத்து நான் பின் பண்ணி வந்து இந்த வீடியோ வந்து நான் போஸ்ட் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சா கண்டிப்பாக உங்கள் நண்பர்கள் அந்த வீடியோக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்து மிக்க நன்றி.